நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அறிவியக்க காணொலி சந்திப்பில் உங்களது கலந்து கொள்வது மகிழ்ச்சி. இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாறுதலாக ஏவிபி கட்சி, தேசிய மக்கள் சக்தி, வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான முதலாவது கட்டமாக ஜனாதிபதி தேர்தலை வென்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய கேள்வியே, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்களா இல்லையா என்பது பற்றி தான். இது இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்து வந்த ஒருவர் முன்னை நாள் ஆயுத குழுவாக இரண்டு முறை இலங்கையில் ஆயுத புரட்சியை மேற்கொண்ட ஒரு அமைப்பு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி ஆட்சியை பிடித்த இந்த உதாரணம் வந்து ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இன்றைய சூழலில் பார்க்கப்படும். இது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில், அதாவது முக்கியமாக மூன்றாம் உலக நாடுகளை பொறுத்தவரை இது ஒரு புதிய அரசியல் புரிதலையும் மாற்றத்தையும் கூட கொண்டு வரக்கூடியது. இதனைத் தொடர்ந்து சில அசைவுகளை நாங்கள் உலகளாவிய ரீதியில் பார்க்கத்தான் போகிறோம். சரி, இதில் நாங்கள் ஏற்கனவே இந்த அறிவு இயக்கத்தில் ஒரு விஷயம் திருப்பி திருப்பி குறிப்பிட்ட நாங்கள், அதாவது ஜனவரியில் இருந்து பலர் கீழே வந்து இந்த அறிவு இயக்கத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து கீழே கொமெண்ட் போட்டிங்களோ ஆரம்பத்திலேயே இன்ன மாதிரியான நிலப்பாட்டை எடுக்கணுமன்றதை சொல்லுங்க உண்டு. நாங்கள் ஜனவரியிலையும் பிறகு மார்ச் மாதத்திலையும் அவ்வப்போ நேரம் கிடைக்காத போதும் ஒரு உறுதியாக இந்த விடயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல இந்த தேசிய மக்கள் சக்தியோடு இன்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு தொடர்பாடலை ஒரு பேச்சை ஏற்படுத்த வேணுமென்று. அப்போ இந்த தமிழ் தரப்பு அதை செய்ய தவறுனது ஒரு மாபெரும் சிக்கலை வந்து இன்றைக்கு தமிழ் தரப்புக்கு ஏற்படுத்தும். சிக்கலன்றதை விடவும் பெரும் வாய்ப்பை வந்து தமிழ் தரப்பு அதை இழந்து போய் நிற்கிது. நாங்கள் கடைசியாக விட்ட காணொலியில் கூட நாங்கள் நிலப்பாட்டை சொல்லியிருந்தது, நாங்கள் எடுத்திருக்க வேண்டிய தீர்மானம் அது. ஆனால் தமிழ் தரப்பு ரெண்டு விதமான தீர்மானங்கள் எடுத்தது, சஜித்துக்கு வாக்களிக்கிறதாகவும் இன்னொன்று பொது வேட்பாளரை நிறுத்துறதாகவும். அது பற்றி நாங்கள் நாளைய நாளன்றைய தினத்தில் அதனுடைய விளைவுகள் பற்றி ஆராய்வோம். ஆனால் கடைசி நேரத்தில் நாங்கள் இதை கடந்து மக்கள் வாக்களிக்கிறது தமிழ் அரசியலுக்கு நல்லதல்லன்ற முடிவை நாங்கள் இதில் அறிவிக்க வேண்டி வந்தது. ஆனால் அப்போதும் கூட நாங்கள் சொல்லியிருந்தது என்றால், நாங்கள் எடுத்திருக்க வேண்டிய தீர்மானம் அது, ஆனால் எடுக்கே இல்லை. ஆனால் கையில் இருக்கிறது இப்போ இந்த கடுதாசியை வச்சு தான் விளையாட முடியும். இந்த ரெண்டு தமிழ் தரப்பினுடைய இந்த ரெண்டு தீர்மானத்தை அடியொட்டி வேறொரு தீர்மானம் தமிழ் தரப்பில் வரக்கூடாது, வந்தால் அது பெரிய ஒரு அரசியல் தோல்வியில் முடியுமன்றதுனால இந்த அந்த ரெண்டு தரப்பை கவனத்தில் கொள்ள சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் அது செய்திருந்தால், இது இந்த தேசிய மக்கள் சக்தியோடு நாங்கள் ஒரு தொடர்பாட தமிழ் தரப்பு, அதாவது தமிழ் அரசியல் தரப்பு அதை செய்திருந்தால், அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கையாளக்கூடிய அல்லது அதில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அதை கைட் பண்ணக்கூடிய இயலுமை வந்து அது வேறு ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட அரசியல் கட்சிகள் சாராத தரப்புகள் வந்து அனுரகுமாரோடையும் அவருடைய கட்சியோடையும் அவர்களுடைய அமைப்பினரோடையும் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி அது தொடர்பான உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டு தான் இருந்தவர். அப்படியான ஆக்கள் மூலமாக இந்த விஷயம் வந்து ஒரு நல்விளைவாக காணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் வெளிநாடுகளுக்கு வந்திருந்தது போதும் கூட, கனடா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு வந்திருந்தது போதும் கூட, அந்த சமயத்திலையும் நாங்கள் இதில் வெளிப்படையாக பேசினாங்கள். சில தனிப்பட்ட நண்பர்கள், அரசியலில் ஈடுபடுற நண்பர்கள் பேசும்போது கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அது அவர்களோட ஒரு நல்வின தரத்தக்கனையாக ஒரு உரையாடலை ஏற்படுத்துங்க, ஒரு அப்ரிசியேட் பண்ணுங்க உண்டு. அதுபோல் இந்த இவ்வாறான வெளிநாட்டு விஜயங்கள் செய்யும்போது கூட அவர்களோடு ஒரு சுமூகமான உரையாடலை செய்ய வேணும் என்று இதில் வெளிப்படையாகவும் பேசியிருக்கிறோம். இப்படி பல்வேறு அசைவுகளை செய்திருந்து தமிழ் தலைமத்துவங்கள் இந்த முடிவை எடுக்காததால எங்களுக்கு ஒரு தோல்வி தான் அது. அது பற்றி பிறகு ஆராய்வோம். இன்றைக்கு வென்றிருக்கிற அனுரகுமார முக்கியமான விடயமாக இனத்துவம் பேசாமல் ஆட்சிக்கு வந்த ஒருவர், இன முரண்பாட்டை இலங்கையினுடைய அரசியல் ஆளும் குளாங்களும் சர்வதேச சக்திகளும் தான் இந்த இன முரண்பாட்டை ஏற்படுத்தி இலங்கையினுடைய அரசியலை இழிநிலைக்கு கொண்டு போய் விட்டதுக்கான பொறுப்பு அவர்களை சாருமன்றதை ஒரு மைய கோஷமாக வச்சு வருவர். மட்டுமில்லை, இலங்கை அரசியலை அரசியல்வாதிகள் இலங்கை அரசியலை கையாள்றதுக்காக தமிழர்களை ஒரு எதிரிகளாக நிறுத்தினதும், பின்னர் கடந்த தேர்தலில் தமிழர்கள் தோற்கடிக்கப்பட்ட
பின்பு, அதாவது 2009 பின்பு முஸ்லீம்களை எதிரிகளாக செயற்கையாக உருமாற்றி எப்படி அரசியலை கையாண்டார்கள் என்ற விடயத்தை வந்து அவர் வெளிப்படையாக கூட்டங்களில் பேசினார். அந்த காணொலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அப்போ இந்த முதல்ல முக்கியமான விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டதென்றால், அவர் தேர்தலில் இந்த இன முரண்பாட்டை உருவாக்கப்பட்ட ஒரு இன முரண்பாடாக சிங்கள மக்களுக்குள்ள பிரச்சாரம் செய்கிறாரா, அல்லது இது தமிழ் தரப்பினுடைய அச்சுறுத்தலாக, தமிழ் தரப்பு இலங்கை நாட்டுக்கு விடுக்கின்ற அச்சுறுத்தலாக, மொத்த இலங்கையும் அச்சுறுத்தும் தரப்பாக தமிழர்களை காட்டுகிறாரான்றது தான் எங்களுக்கு முக்கியம். அவர் அறிவிக்கிற தீர்மானங்கள் இங்கே முக்கியம் இல்லை, அவர் மேற்கொள்கிற பிரச்சாரம் தான் எங்களுக்கு முக்கியம். அவர் செய்கின்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன வகையான வாதத்தை, இந்த இன முரண்பாடு தொடர்பான என்ன விதமான வாதத்தை முன்வச்சு சிங்கள மக்களுக்குள்ள என்ன வகையான கருத்தை கட்டமைக்க போகிறார் இந்த இன முரண்பாடு வெற்றி என்றது தான் எங்களுடைய கன்சர்ன்ன்றதை நாங்கள் அவர்களுக்கு போதிச்சிருக்கிறோம். அப்போ வாக்குறுதி கொடுக்குறது கொடுக்கலாம், சமஷ்டிதாரன், தனிநாடு தாரன், 13 தாரன், பிளஸ் தாரன்னு யாரும் சொல்லலாம், அதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. அது நடக்கிறதாக இருந்தால் அது நடக்கிறதுக்கான முன்னாயத்த வேலைகள் நடக்க வேணும். அது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க வேணும். மட்டுமில்லை, இன முரண்பாடு தொடர்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் தொடர்பான விடயத்தை அங்கே சிங்கள மக்கள் மத்தியில் வந்து போதிக்க வேணும். கடந்த காலத்து நடந்த ஆயுத போரும் சரி, இந்த இனச்சிக்கலும் சரி, அதுக்கான உள்ளார்ந்த காரணங்களை அவர்கள் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கணும். யாருக்குல, சிங்கள மக்களுக்குள்ள பிரச்சாரத்தில் முன்னெடுக்க வேணும். இது நடந்தால்தான் தீர்வு பற்றிய விடயங்களுக்கு அவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்பலாம். அப்போ நாங்கள் முதல்ல இதை பற்றி பேசுகிறதில்லை, இந்த விடயம் பேசப்பட வேணுமென்ற ஒரு விவகாரத்தை முன்வச்சு இந்த தேர்தலில் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே இனத்துவம் கதைக்காமல், அல்லது இந்த இனத்துவ சிக்கலால் நிகழ்ந்த அரசியல் அழிவை பற்றி பேசி ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். ஆனால் இதில் தமிழ் பேசும் தரப்பினுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கல, அதாவது அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கல. நல்லா கவனிங்க, அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ உள்ள நிலைமையில் இவர் என்னென்ன ஸ்டெப் எடுப்பார், இப்போ நாங்கள் தொடர்ந்து இது பற்றி ஆராய்வோம். ஏனென்றால் இது எங்களுக்கு சிங்கள தேசத்தில் நடந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி, தமிழ் அரசியலில் நாங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை பிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த டேர்னிங் பாயிண்ட்டை வந்து உள்நாட்டில் இருக்கிற சமூக விரோத சக்திகளும், அல்லது அரசியல் ஆசை கொண்ட கெடு சக்திகளும், வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகளும் இணைஞ்சு தமிழ் அரசியலை மிக பாதாளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான பேராபத்தை எங்களுக்கு இருக்குது, தமிழ் தரப்புக்கு இருக்குது. அப்போ நாங்கள் இது தொடர்பாக உரையாடுவோம். தொடர்ந்து இந்த டேர்னிங் பாயிண்ட்டை எங்கே நாங்கள் பிடிக்க வேணுமென்ற தொடர்பான ஒரு அறிவை நாங்கள் பரவலாக்கி ஒரு கருத்துருவாக்கத்தை கட்டமைப்போம். ஆனால் இப்போ இவர் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், இவர் அதாவது இந்த ஆட்சி வந்து நிலப்பேறு அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது தான் இன்றைக்கு அரசியல் பரப்பில் பெரிய பேசுபொருளாக இருக்குது. அப்போ பலரும் சொல்கின்ற விஷயம் என்னென்னா, இந்த ஆட்சி இருக்காது, காரணம் பாராளுமன்ற தேர்தலில் இவர் இந்த ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்போ இதில் நாங்களும் சொல்லியிருந்தாங்க, அதாவது பாராளுமன்றத்தை கைப்பற்றுறதுக்கான பலம் இன்றைய தேதியில் இலங்கை அரசியலில் சஜித் பிரேமதாசா கட்சிகிட்ட தான் இருக்குது என்றதை நாங்களும் பேசியிருந்தாங்க. அப்போ சஜித் பிரேமதாசா கட்சிகிட்ட தான் அதிகமான பாராளுமன்ற ஆசனத்தை கைப்பற்றுறதுக்கான இயலுமை இருக்கிறதுனால, அவருடைய அரசியல் கொள்கையில் தான் கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒட்டி வச்சிருக்கிறதுனால, அவர்கிட்ட அவரால் தான் பழைய கொள்ளைக்காரர்களோடு கூட்டு சேராதவன் நான் என்ற அடிப்படையில் பலரும் கூட்டு சேர்றதுக்கான அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கிட்ட தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றதையும் பேசியிருந்தாங்க. அப்போ இது பொதுவாக ஒரு தரப்பில், அதாவது தமிழ் தரப்பிலையும் பொதுவான ஆய்வு பரப்பிலையும் பேசப்படுற விடயம், அனுரகுமாரா ஆட்சி அமைக்க முடியாதன். அப்போ நாங்கள் இந்த கடந்த 3 நாளாக நான் பல்வேறு விடயங்களையும் வந்து ஆராய்ச்சி, இரவு பகலாக நாங்களும் இந்த விடயங்களை தேடி பார்த்தோம். இதில் ஐரோப்பிய நாடுகள்
உன்னுடைய ராஜதந்திர தரப்புகள் உன்னுடைய அசைவுகள் வந்து இந்த தேர்தல் காலத்தில் எப்படி இருந்தது? அமெரிக்க ராஜதந்திர தரப்புகளுடைய அசைவுகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து அப்படி இருக்குது. அதுபோல் இந்திய தரப்பினுடைய அசைவுகள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களாக கொண்டு வருது? சீன தரப்புகள் இப்படி இலங்கை அரசியலோட சம்பந்தப்பட்ட தரப்புகளுடைய நகர்வுகள், அரசியல் உரையாடல்கள், அவர்களுடைய ராஜதந்திர செயல்பாடுகள் வந்து அல்லது பொலிசி மேக்கர்ஸோட செயல்பாடுகள் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து நாங்களும் தேடி 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 தேடித்தான் பார்க்குறோம். அது இப்போ ஒரு முடிவை வந்து நாங்கள் இப்போ சொல்ல முடியும். இந்த அறிவியக்கத்தில் இந்த ஆட்சியை அவ்வளவு இலகுவாக சரிச்சு விட முடியாது. சரிச்சு விடுறதுக்கான அடிப்படைகள் இல்லை. அனுரகுமார அந்த கட்சியை சார்ந்தவர்களையே தாங்களே தங்களுக்கு குழிவெட்டி அதற்குள் இறங்கி கொண்டாலே தவிர மற்றும்படி இதனை உடனடியாக சரிப்பதற்கான, அதாவது இது இந்த ஆட்சியை நிலைக்காதுன்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பொதுவாக இந்த ஆய்வாளர் குழாம் வந்து இது நிலைக்காதுன்னு தான் சொல்லுது. ஆனால் எங்களால் ஏற்கனவே பல்வேறு விடயங்களை முன்னுணர்ந்து அரசியல் தீர்மானங்களை எடுங்கோன்னு சொல்லி நாங்கள் சொல்லி வந்ததனுடைய அடிப்படையில், இந்த அறிவியக்கத்தை நம்பி வந்தவர்களுடைய அடிப்படையில் நாங்கள் சொல்லலாம் இது நிலைக்கும். அவ்வாறான தனக்குத்தானே குழி தோண்டக்கூடிய தீர்மானங்களை அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்றதுக்கான சில சமிக்கைகள் தெரியுது, அந்த மச்சூரிட்டி தெரியுது. ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சவால் இருக்குது. அதாவது அரசியல் தூய்மைவாதத்தோடு அல்லது அதை முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரு கட்சி ஏனைய கட்சிகளோடு கூட்டு செய்கிறாரு. அப்படி கூட்டு செய்ய முடியாத பட்சத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுல சிரமம் இருக்குதான். இது ஒரு சவால் அவர்களுக்கு. அப்போ புதியவர்களை கூட்டு சேரக்கான ஆக்களை இணைச்சாலும் புதியவர்களைத்தான் அவர்களால் இணைக்க முடியும். தூய்மைவாதிகள் அதாவது அரசியல் களங்கமற்றவர்களாக தான் பார்த்துத்தான் அவர்களால் வெளியிலிருந்தும் கூட்டு சேர்க்க முடியும். இதனால் இலங்கை அரசியல் பரப்பில் இந்த களங்கமற்ற புதிய அரசியல் சக்திகள், அரசியல் தரப்புகள், அரசியல் நபர்கள் உள்ளவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வழி திறக்குது இதில். ஆனால் இதில் வந்து இவற்றுடைய ஆட்சி நிலைக்காதுன்றதுக்கான சில சிக்கல்கள் இருக்குது. ஒரு சில சிக்கல்கள் பேசப்படுது. எப்படின்னு சொன்னால், இப்போ அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் வந்து வரப்போகுது. அப்போ அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன நடக்கும்ன்ற பற்றிய கேள்விகள் வந்து சில பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுனா ஒரு சிக்கலே. ஆனால் இதில் அதுக்கு ஒரு விடையாகவும் இதாகவும் வந்து சொல்லிட முடியும் என்றால், அனுரகுமாரை செய்யக்கூடியது உடனடியாக பாராளுமன்றத்தை கலைப்பார். பாராளுமன்றத்தை கலைக்காமல் வச்சிருக்க முடியாது. ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்தில் அந்த கட்சிக்கு இருக்க அனுரகுமாரோட கட்சிக்கு இருக்கிறது மூன்று ஆசனம். அந்த மூன்று ஆசனத்தில் ஒருவர் இப்போ அனுரகுமாரா ஜனாதிபதி ஆகிட்டார், அதுக்கு பதிலீடாக கட்சியிலேருந்து இன்னொருவர் நியமிக்கப்படுவார். அப்போ அனுரகுமாரா ஜனாதிபதியாக இருப்பார், அதை விட இன்னும் மூன்று பேர். இந்த நாலு பேர் தான் அவருடைய ஆக்கள் இந்த அரசாங்கத்தில். அப்போ மிச்சம் எல்லாரும் அவருக்கு எதிராளிகள். அனுரகுமாரவனுடைய புதிய வெற்றி, இலங்கையினுடைய அரசியலில் ஏற்பட்டிருக்க புதிய வெற்றி இலங்கையினுடைய அரசியலை புதிய அச்சுக்கு மாற்றிடும். புதிய பாரடைமுக்கு இந்த அரசியல் மாறப்போகுது. அப்படி மாறினால் மரபார்ந்த அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் மாபெரும் தோல்வியை சந்திக்கும். பலர் வீட்டுக்கு போக வேண்டி வரும், பலர் சிறைக்கு போக வேண்டியும் வரும். சிறைக்கு இழுத்தும் தான் இந்த அரசியல் நடக்கும். அப்போ இந்த சிக்கலால் பாராளுமன்றத்தை இவரால் விட்டு வைக்க முடியாது. அப்போ பாராளுமன்றத்தை உடனடியாக கலைக்கவும் தவிரவும் இந்த பாராளம் தொடர்பாக ஏதாவது பாராளத்தை விட்டு வச்சால் அடுத்த பட்ஜெட்டுக்கு என்ன செய்கிறது, இப்போ யாரை கொண்டு கேபினெட் அமைக்கிறது, புதிய நிதியமைச்சர் அமைச்சால் அவர் கொண்டு வர பட்ஜெட்டை இந்த பாராளுமன்றம் ஏற்காது, ஏற்காட்டுக்கு அரசாங்கம் கவுண்டுவோம், அரசாங்கம் கவுண்டால் என்ன செய்கிறது, ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு புதிய விவகாரத்தை உள்வச்சு வெளிசக்திகளோ அல்லது வெளிசக்திகளும் உள்சக்திகளும் கூட்டு சேர்ந்தோ ஒரு புதிய விவகாரத்தை ஒரு திடுக்கிடும் விஷயமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்கி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு உருவாக்கக்கூடிய சிக்கல்கள், ஜனாதிபதியை களையக்கூடிய சிக்கல்கள், இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கான வாய்ப்பு இருக்குது பாராளுமன்றத்தை வச்சு கொண்டிருந்தேன். எனவே பாராளுமன்றத்தை உடனடியாக கலைச்சு புதிய பாராளுமன்ற தேர்தலை வந்து உடனடியாக அவர் அறிவிக்க வேணும். இப்படி உடனடியாக அறிவித்தால்தான் ஒரு 45 நாள் இடைவெளியில் நவம்பருக்கு முன்னம்
இந்த புதிய பாராளுமன்றம் அமைஞ்சு அதில் ஆட்சியை பிடிச்சா தான் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணலாம், அடுத்த இயருக்கான பட்ஜெட் பாஸ் பண்ணலாம். அப்போ அடுத்த இயருக்கான பட்ஜெட்டை பாஸ் பண்ண வேணுமென்றால் அதை புதிய பாராளுமன்றம் புதிய அரசாங்கம் தான் செய்ய வேணும். ஆன பட்சத்தில் இந்த திகதிகள் வந்து மிக நெருக்குவாரமாக இருக்குது. இப்படி பல்வேறு கணக்குகளை நாங்கள் உள்ளடக்கி பார்த்தாலும் அன்றகுமார் இருக்கிற ஒரே வழி முதல்ல பாராளுமன்றத்தை கலைக்க வேணும். பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு அவர் ஒரு இடைக்கால மந்திரி சபை ஒன்று அமைப்பார். அந்த இடைக்கால மந்திரி சபை நால்வர் கொண்டதாக இருக்கலாம். அந்த நால்வர் கொண்ட மந்திரி சபை என்றது அவர் உட்பட, ஜனாதிபதி உட்பட ஜேவிபியினுடைய 3 பேர் அடங்கிய மந்திரி சபையை அவர் அமைக்கலாம். வெளியில் இருந்து புதியவர்களை எடுப்பாரா என்று சொல்வதற்கு இப்போது வரைக்கும் இல்லை. ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல் புறக்கெடுக்கக்கூடும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வாரதுனால அந்த தேர்தலை ஃபேஸ் பண்ண வேணும் என்றால் தனக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற நல்லவர்களை கூட இவரால் உள்வாங்க முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு குத்துமட்டாக சொல்லலாம், இந்த நால்வர் கொண்டுதான் அவரால் உடனடியான இந்த இடக்கால மந்திரி சபையை வந்து அமைக்க முடியும், கேபினட் மினிஸ்ட்ரியை அமைக்க முடியும். ஏனையவற்றிற்கு மினிஸ்ட்ரி செக்ரட்டரியை வச்சுக்கொண்டு அவர் விவகாரங்களை கையாள்வார். இதுதான் அவர் செய்யக்கூடியதும் செய்வதற்கு அவருக்கு பாதுகாப்பானது விஷயமும் கூட. அப்போ அமையப்போ வரப்போ இப்போ இலங்கையினுடைய அரசியல் எங்கே தொங்குபட்டிருக்குன்னால் பாராளுமன்ற தேர்தலெலாம் தொங்கப்பட்டிருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய வெற்றி தோல்வியில் தான் ஏனைய விடயங்கள் நகர்த்தப்படும், இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும், அன்றவனுடைய அரசியல் எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படும், இலங்கையினுடைய இனச்சிக்கல் நிர்ணயிக்கப்படும். தமிழ் அரசியல் பொருத்தமான தீர்மானங்கள் எடுக்க வேணும். ஆனால் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம், ஒவ்வொரு விடயமாக பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை போடலாம். ஆனால் தமிழ் அரசியல் குறித்த ஒரு பெரிய கவனை ஈர்ப்பை வெளியில் இருந்து ஒரு கவனை ஈர்ப்பொண்டு வரப்போகுது, அது நடக்கும். தமிழ் அரசியல் தொடர்பாக, தமிழ் மக்களின் உரிமை தொடர்பாக வெளியில் இருந்து ஒரு பெரிய கவன குவிப்பை இந்த 15 வருஷத்துக்கு பிறகு செய்யப்போகினோம். செய்கிறதுக்கான தரப்பு உள்ளவர் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேணும். அது எங்களுக்கு ஆபத்தாக விளையக்கூடியது. ஆனால் அரசியலில் வருகின்ற விடயங்களை எப்படி சாதகமாக கையாளுன்றது தான் ராஜதந்திரம். ஒரு பாதகமாக வரக்கூடிய ஒரு விடயத்தை தனக்கு சாதகமாக கையாளக்கூடிய ஒரு தலைவன் இருந்தால் அந்த இனம், அந்த நாடு அந்த அபாயங்களை கடந்து முன்னேறும். எங்களை நோக்கி பெரும் கவனக்குவிப்பு வரும். அந்த கவனக்குவிப்பே எங்களுக்கு சாதகமானது தான். ஆனால் அந்த கவனக்குவிப்பினுடைய நோக்கம் எங்களுக்கு பாதாள குழிவெட்டுறது தான். ஆனால் கவனக்குவிப்பு வாரது ஒரு சாதகமான விஷயம். அதாவது நாங்கள் பிளே பண்ணுறதுக்கான கார்ட்ஸ் எங்களுக்கு வருகுது, எங்களுக்கு ஒரு ட்ரம் கார்ட் வார மாதிரி. ஆனால் அது குறித்து நாங்கள் கவனமாக இருந்தமென்றால், அந்த பொறியில் நாங்கள் சிக்காமல் இருந்தமென்றால், நாங்கள் இந்த தீவில் தமிழ் மக்கள் சம உரிமையோடு முன்னேறுறதுக்கான எல்லா அடிப்படையையும் இலங்கையினுடைய அரசியல், உள்ளார்ந்த அரசியலும், இலங்கையை சுற்றி நிகழக்கூடிய சர்வதேச அரசியலும் எங்களுக்கு சாதகமான கதவுகளை மிக போதிய அளவு திறக்கும். அதற்கான தடைகள் வந்து இன்றைக்கு உள்ளார்ந்து நீக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தேவை தமிழர்களுடைய ஒத்த ஒரு கட்சியும் அந்த கட்சிக்குனுடைய வழிகாட்டலும் தான் எங்களுக்கு தேவை. அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பை வந்து செய்ய வேண்டிய கடமை வந்து தமிழ் நிபுணத்துவ அரசியல் சார்ந்தவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் அரசியலில் ஈடுபடுறாக்கள் இல்லை, அவர்களை நான் இங்கே குறிப்பிடலை. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் விட்ட தவறுகளும் அதனுடைய விளைவுகளும் அது எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் பற்றி அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது, எல்லா ஆய்வாளர்களும் அல்லது வெளியிலிருந்து உருவாகக்கூடிய கருத்தையும் விட, அதாவது இந்த ஆட்சி நிலைக்காது என்று சொல்கிறது போல இது இருக்க போகிறதில்லை என்றதை கடந்த 3 நாளாக நான் செய்த ஆய்வுகளில் இருந்தும் என்னுடைய அனுபவத்தில் இருந்தும் சொல்ல முடியும். இந்த ஆட்சி நிலைக்க போகுது,
அதுக்கேற்ற மாதிரியான தீர்மானங்களை நோக்கி நாங்கள் நகர வேணும். அதற்கான தர்க்க அடிப்படைகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நல்லது நண்பர்களே, நன்றி. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்பில் சந்திப்போம். முடிஞ்சால் நாளைக்கு சந்திப்போம். நல்லது, நன்றி.